டிசம்பர் இருபத்தி மூன்று விவசாயிகள் தினமாம் உலகமே கொண்டாடுகிறது விவசாய தினத்தை விவசாயிகளை என்றாவது கொண்டாடி இருக்கிறோமா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்பது வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ் செய்வது சோஷியல் மீடியாஸில் விஷஸ் எதற்கு இந்த நிலைமை எதற்கு இந்த கேலி கூத்து முற்றிலும் தவறான ஒன்று வீட்டில் ஒரு சிறு செடியாவது வளர்க்கிறோமா கீரை போன்ற எளிய செடிகளையாவது நாமே உற்பத்தி செய்கிறோமா ஒரு சிறு துளசி செடி உள்ளதா ஒரு குரோட்டன்ஸ் உள்ளதா எத்தனை எத்தனை பேர் விவசாய இயற்கை விவசாயம் செய்கிறோம் யூரியா போன்ற ரசாயனங்கள் இல்லாது எத்தனை பேர் சிறுதானியங்களை பயிர் செய்கிறோம் ஹைபிரிட் விதைகளை நாடாமல் நாட்டு விதைகளை எத்தனை பேர் வைத்திருக்கிறோம் இடமும் இல்லை மனமும் இல்லை அதனால்தான் இன்றைய விவசாயம் இந்த அளவுக்கு தரம் கெட்டு போயிருக்கிறது நான்காயிரம் வருடங்களுக்கு முன்பே எழுதினானே இரண்டே வரிகளில் விவசாயம்தான் அத்தியாவசியமான தலையாய ஒன்று என்று முப்பாட்டன் வள்ளுவன் அவனுக்கு தெரியாதா எத்துணை இளைஞர்கள் தானாக முன்வந்து விவசாயம் செய்கிறார்கள் எத்துணை மாணாக்கர்கள் மேற்படிப்பிற்கு விவசாயத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள் விரல்விட்டு எண்ணிவிடலாம் எத்துணை பேர் என்று இப்படி இருக்க எப்படி நாம் விவசாய தினத்தை கொண்டாடுவது விவசாய தினத்தை கொண்டாடுவது என்பது வெறும் ஒரு நாள் கூத்து மட்டும்தான் விவசாய தினத்தை கொண்டாடுவது என்பது முட்டாள்தனம் விவசாயிகளை கொண்டாடுவது என்பது நல்லோர் செயல் நாம் நல்லோரா இல்லையா எங்காவது ஒரு சிறு செடியையாவது நாம் வாழும் காலத்தில் நட்டுச் செல்வோம் முடிந்தவரை வீட்டில் தோட்டம் போடுவோம் யாரெல்லாம் இயற்கை விவசாயம் செய்கிறார்கள் என்று பார்த்து அவரிடம் மட்டுமே பொருட்களை தரமான பொருட்களை வாங்குவோம் கார்ப்பரேட் கம்பெனிகளை ஒழிப்போம் விவசாயிகளை ஊக்குவிப்போம் விவசாயிகளை மதிப்போம் அன்று கொண்டாடுவோம் விவசாய தினத்தை நன்றி